இதுதான் ஹங்கிரி ஷார்க் எவல்யூஷன். நான் ஹேக் ஏற்றி வச்சுருக்கேன். இதோட பவர் என்னென்னா இன்விசிபிள் ஆயிரும். அதுக்கு சைடில் இப்போ நான் உங்களுக்கு லேடி காணிக்கிறேன், அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இங்கே உங்களுக்கு தேவையான கலர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு இந்த கலர்ஸ் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ எடுத்துக்கலாம். இப்போ நான் மாத்துறேன், கன்ஃபியூஸ் பண்ணுறேன். இப்போ நமக்கு இந்த ட்ரெஸ் தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு எது இதில் எது வேணும்னு எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ எனக்கு எதுவும் தேவையில்லை, நான் இப்போ விளையாட போகிறேன். லோடிங் இருக்குது. நான் கொஞ்சம் கழித்து இந்த பவரை காணிக்கிறேன். இதோட பவர் என்னென்னா இது அப்பப்போ இன்விசிபிள் ஆகிடும், அப்பப்போ இன்விசிபிள் ஆகிடும். ஆனால் இதோட உண்மை இது அதோட பெல்ட்டு கொடுக்குற பவர். ஆனால் இதோட உண்மையான பவர் என்னென்னா நான் லோட் ஆன பிறகு காணிக்கிறேன். லோடாயிடுச்சு, டெலிபோர்டேஷன். இதுதான் இதோட உண்மையான பவர். அண்டர் வாட்டர் சீக்கு போயிட்டோம். நிறைய விதமான இதெல்லாம் இருக்குது, மீனெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ நமக்கு அவசியம் டெலிபோர்டேஷன் வேணும். நம்ம பார்த்துருக்குறது இதோட பேர் எனக்கு தெரியாது. அடுத்தது எல்லாம் காணிக்கிறது காட்சியெலாம் காணிக்கிறேன். அதோட பவர் அவங்களுக்கே தெரியும், அந்த மூவியை பார்த்துருந்தா அவங்களுக்கு தெரியும். டெலிபோர்டேஷன் பண்ணலாம், பண்ணிடுறோம். டெலிபோர்டேஷன் ஆகிடுச்சு, பழைய இடத்துக்கு வந்துருக்கோம். இப்போ நம்ம இதை இடித்து தள்ளிக்கிறோம். நம்ம கூட நிறைய பேபிஸ்லாம் இருக்கு. இப்போ நம்ம தரைக்கு போகிறோம், மனுஷங்க தரையில் நடக்க முடியும். இப்போ நம்ம வேற உலகத்துக்கு போகணும். பேச்சு நம்ம பேபி சொல்லுங்க நம்புறோம். டெலிபோர்டேஷன் ஆகிறோம், வேற இடத்துக்கு இருக்கு. எந்த இடம் நேற்றுல இதில் ஆக்டோபஸ்லாம் கூட சாப்பிடலாம்.
டெலிபோர்டேஷன் ஆகிட்ட. ரொம்ப கீழே வந்துட்டோம். ஆமாம், ரொம்ப கீழே வந்துச்சு. எல்லாம் 134 இங்கே சைடில் இருக்க 130 செகண்ட்ஸு 30 செகண்ட்ஸுக்குள்ளே நம்ம இந்த இடத்த எடுத்துருக்கோம். நான் டிக்கெட் நிறைய வாங்கி வச்சுருக்கேன். நம்ம ஹேக் வச்சுருக்கோம். ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பைசா இருக்கும். வாயிலிருந்து வடியும் ஜொல்லு மறக்காமல் அமைக்குது. அமைச்சிரு சப்ஸ்கிரைப் பட்டனில் இருக்க பெல்லு. அடுத்த வீடியோவை பார்க்குற வரைக்கும் பாய்.